அங்கே
பாதத்தை பணிந்தபடியினால் எங்கேயும் ஈரம் திறப்புமாக எப்பொழுது நெல்லை விட்டு இணை பிரியாமல் சுகதோடி கங்கா நாளைய அம்மனடியில் அருளை பெற்று நீடூடி வாயும்படியாக ஆசீர்வாதம் சபை இருக்கின்றதே இந்த சபையிலே நான் வந்திருக்கின்ற போது நான் எங்கே இருந்தவன் எதற்காக பூ உலகம் வந்தவன் அப்படி என்ற விளக்கம் உனக்கு புரிந்து கொண்டாயா? நான் எங்கே இருந்தவன் என்று விளக்கம் என்ன முடியலாம். கைலாயபதி ஆகிய பெருமக்கள் இருக்கின்றார்கள். கல்லைக்குள் இருக்கும் முட்டைக்குள் இருக்கும் கர்ப்பத்திலே இருக்கும் அந்தந்த படியிருந்து வரக்கூடிய அப்பனுடைய சதாபலத்திலே இருந்து இந்த கங்கா பைரவி ஆகப்பட்ட இந்த பூவுலகத்திலே இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் இல்லை என்றால் இந்த உலக நாட்டிலே உலாவதில்லை என்றால் நாட்டிற்கு பஞ்சம் நேரிடும். இதனுடைய தட்ட மகளத்திலே மனம் புரிந்து மனமிறங்கியிருக்கின்ற மக்கள் எப்படி என்னை துதி புரிகிறார்கள் அப்படி மாநிலம் மக்களை காப்பதற்காக இந்த பூ உலகத்திலே எதனால் இறங்கினேன் தெரியுமா? சட்டா மகுடத்திலே இருந்த கங்கா பைரவி ஆராய்ச்சிய பிரபஞ்சத்திலே திருப்பதி அடித்திலே வேத பிராமணன் என்று சொல்லக்கூடிய விதிக்குல ஜிகாமணி வேத நாடகம் இல்லாத காரணத்தினால் தினந்தோறு கங்கை நதிகளை செல்வது என்னையே குறித்து அரிதாகி தவத்தை செய்வது அறமலை வருவது நன்றாக முடங்குவது இப்படியே தவம் நேரத்திலே ஆராகிய பிரபஞ்சத்திலே ஏராளமான மாநில மக்கள் பொய் சொல்வதும் தெய்வம் கிடையாது, சாமி கிடையாது, சத்தியம் கிடையாது, அப்படி இருந்து போட்டு முன்னிலே நின்று சொல்வதற்கு பேசுவதும் உலகத்திலே அக்கிரமம் அதிகமாகிவிட்டது. அக்கிரமம் அதிகமானபடியினால் தினந்தோறும் இந்த பூமாதேவி அழுது புலம்பி வேகம் குண்டி சத்திய உலக வாசனாக நிகழக்கூடிய பிரம்மதேவன் தான் பிண்டம் பிடிக்கும் கடவுள். அண்ணவரிடம் பிண்டம் பிடிக்கும் பிரம்மனோ பிண்டம் பிடிக்க பிடிக்க அக்கிரமம் செய்தவர்கள் தான் வருகிறார்கள். யாரும்
இன்பம் என்று சொல்லக்கூடிய நியாயம் செய்பவர் ஒருவர் வரவில்லை. கர்மத்தை செய்தவர் வருகிறாரும், புண்ணியத்தை செய்தவர் ஒருவர் கிடையாது. அவரோ சித்திப்பு செய்து இருவருமாக எங்கிருக்கிறார்? சாமலாபுரி வேந்தன் இருக்கின்றாரே. யமதர்மன் அறக்கடவன், உயிரை கவரக்கூடியவர். நல்லவரையும் அவர் தான் கவருகிறார், கெட்டவரையும் அவர் தான் கவருகிறார். அப்பேற்பட்ட அந்த யம தர்மனோ வரக்கூடிய உயிர்களை கவர்ந்து அன்னவர்களுக்கு புண்ணியத்தை வர்க்க சொர்க்கமும் அக்கிரமத்தை வர்க்க நரகத்தின் ஆணவ தூதுவரையினா வேலை கொடுத்து கை சோர்ந்து மெய் சோர்ந்து பாட்டா என் பதியாகிய பட்ட பரம மூவருமாக உமாதேவி யம தர்மன் சத்தியலோகவாசனாய் வரக்கூடிய பிரம்மதேவன் மூவரும் ஒன்றாக சென்று கைராயபதியாகிய பரமஸ்வரன் இருக்கின்றார் என் பதியாகிய பட்ட பரமன் அன்னவரத்திலே வந்து மூவரும் முறையிட்டார். பரமக்கடவன் மேலும் மூவரிலே நீங்கள் யார் ஒன்றைக்கும் அஞ்ச வேண்டும். அப்படி இருந்து அன்னவருக்கு பாத தேர்வை அஞ்சலி கொடுத்து மூவரையும் அனுப்பிவிட்டு என்னை போகூட உலகத்திலே ததாமத்திலே இருந்து விட்டார். நான் எங்கே செல்வது, எப்படி இருப்பது, எப்படி பிறப்பது, அப்படி என்று நீ யார் ஒன்றைக்கும் எஞ்ச வேண்டாம். வெகு நாளாக பிள்ளை இல்லாத காரணத்தினால் திருப்பதி அடிசேத்திரமே வாய்ந்து வரக்கூடிய விதிகுல சிகாமணி ஐயரும் வேதநாதகி அம்மன் பிள்ளை இல்லாத குறையினா அல்லும் பகலும் 60 நாயக நேரம் தவத்தை செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய தவத்திலே கருவிலே பிரவாமல் நடுக்கலத்திலே அப்பொழுது பிள்ளையாக பிறந்த போது உன்னை காணாத இருவர்களும் உன்னை கண்டு எடுத்து அவருடைய அரண்மனையிலே 5 வயது வரும் வளர்ப்பார்கள். அவருக்கு பிள்ளை கலியை தீர்க்க விட்டு மீண்டும் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அதே ஜலம் இருக்கின்றது, ஜலத்திலே அசராட்சி பெண்களோடு கூடி மறைந்து அண்ணாவாகி கோபால கண்ணனை நினைந்து அரிதாகி தவத்தை செய்து வரத்தை பெற்று பூலோகம் சென்று அக்கிரமம் செய்பவரை அகற்றுவதற்காகவும் புண்ணியம் செய்வதை நிலைநாட்டுவதற்காகவும் நான் வந்திருக்கின்றேன். அப்பேற்பட்ட நான் தளத்திலே மறைந்துவிட்டு என்னை காணாத தாய் தந்தையர்கள் பிள்ளையாக பிறந்து எனக்கு வந்து பிள்ளைக்குரிய தீர்க்க எங்கா பயிரவி தளத்திலே மறந்து விட்டார் என்று அவருடைய உயிரை விடுவதற்கு தடங்காமல் அல்லவோ அவளை உயிர் போக செய்யக்கூடாது. அன்னவருக்கு காட்சி கொடுத்து என் அருளை கொடுத்து தாய் தந்தையருக்கு வரத்தை கொடுத்து அரமனை அனுப்பி அன்னனை கோரி தவத்தை செய்து நான் வரத்தை பெற வேண்டும். தாய் தந்தைகளை நன்றி.
Thank you.
ஜ